வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள் மெதுவாக குறையும் தக்காளியின் விலை இல்லத்தரசிகள் நிம்மதி பெருமூச்சு சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு சும்மா இருக்காது நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என கூறினால் செருப்பால் அடிப்பேன் செய்தியாளர் சந்திப்பில் சீமான் ஆவேசம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதது சிறுபான்மையினர் மட்டுமா இந்துக்களும் தான் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து மக்களை தேடி திட்டங்களை தருவதுதான் திராவிட மாடல் அரசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நவம்பரில் முடிவெடுப்போம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அறிவிப்பு பிரதமர் மோடி அமித்ஷா தான் எங்களுக்கு முக்கியம் அண்ணாமலை அல்ல முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி பேனா சின்னம் அமைப்பதை எதிர்த்து கடைசி வரை போராடுவோம் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் கெஜ்ரிவால் அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து சச்சரவு செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு பதினெட்டு கால மன வாழ்க்கைக்கு முடிவு மனைவியை பிரிவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து மனித உடல் பாகங்கள் கண்டுபிடிப்பு சீனாவின் பெய்ஜிங்கில் நூற்று நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவில் மழை கனமழையில் சிக்கி இதுவரை இருபது பேர் பலி தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பநிலை அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்